வணக்கம், நான் நிருபா. எப்படி இருக்கிறீங்க? இந்த காணொளியில் நான் திருக்கோணேஸ்வரத்தை பற்றி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் நிறைய யூடியூப் காணொளிகள் பார்த்துருக்குறேன். அதில் திருக்கோணேஸ்வரத்தை பற்றி உள்ள கோயிலுக்கு போகிறது, பிறங்கு, மானுகள், ராவணன் பட்டு இப்படியே கோயிலை சுற்றி தான் காட்டியிருக்கிற மொழியே. ஒரு தரம் கோயிலை பற்றி முழு வரலாறும் சொல்ல இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இன்டர்நெட்டில் எல்லாம் போய் கோயிலை பற்றி ஆராய்ந்து பார்த்ததில் இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் அறிய முடிந்தது. அதாவது இந்த கோயில் வந்து ராவணன் வந்து கும்பிட்ட ஒரு கோவில். ராவணன் வந்து 11,000 ஆண்டுகளுக்கு முதல் ராமரால் கொல்லப்பட்ட என்று வரலாறு இருக்குது. ராவணன் இந்த கோயிலை வந்து கும்பிட்டு போனதுண்டா, இந்த கோயில் குறைஞ்சது 11,000 வருஷம் பழமை வாய்ந்த கோயிலாக இருக்கும். அதோடு இந்த கோயில் வந்து போர்த்துகீசரால் உடைக்கும்போது எவ்வளவு பிரமாண்டமாக இருந்தது என்றும் நான் உங்களுக்கு விளக்கமாக இந்த காணொளியில் காட்டுறேன். உங்களுக்கு தெரியும் ராவணன் ஒரு எவ்வளவு சிறந்த சிவபக்தன் என்று. அவனுக்கு சிவபெருமான் தோன்றி சிவலிங்கம் கொடுத்ததும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்படிப்பட்ட இந்த மிக தொன்மை வாய்ந்த ஆலயத்தை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கைலாய மலை, அதாவது சிவன் அமர்ந்த மலை, இதுதான் அந்த கைலாசம் தீபத்தில் இருக்கிற மலை. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நேர் ஹோட்டில் தான் திருக்கோணேஸ்வரம் இருக்குது. அதனால் இதை தென் கைலாசம் என்றும் சொல்லுவார்கள். இது வந்து இலங்கையில் திருகோணமலையில் சுவாமி மலை என்ற ஒரு மலையில் இருக்குது. இதுதான் அந்த சுவாமி மலை. இப்போ நீங்கள் பார்க்குறதான் இப்போ இருக்கிற திருக்கோணேஸ்வரம். இந்த கோயில் 14ஆம் தேதி ஏப்ரல் 1622 மட்டும் இப்படித்தான் கம்பீரமாக இருந்தது. அதில் முக்கியமான 3 கோபுரங்கள் தங்கமுலாம் பூசப்பட்டு மிகவும் ஜொலிப்பாக இருந்தது. சில பேர் கேட்பீங்க, என்ன கதவுறியா, உனக்கு என்னென்று தெரியுமென்று. நான் அதை பற்றி இன்னும் சிறிது நேரத்தில் விளக்கமாக சொல்கிறேன். இப்படித்தான் இந்த திருக்கோணேஸ்வரம் பிரமாண்டமாக இருந்ததாக வரலாறு கூறுகிறது. பெரிய கோபுரம் சிவனின் கோயிலும், அதுக்கு நடுவில் விஷ்ணு கோயிலும், பின்னால் பார்வதி கோயிலும் இருந்ததாக வரலாறுகள் கூறுகிறது. எல்லா கோயில் கோபுரங்களும் தங்கமுலாம் பூசப்பட்டதாகவும் சரித்திரங்கள் சொல்கின்றன. அதோடு இன்னும் 6 சிறிய கோயில்களும் இருந்ததாகவும், அதில் ஒன்று விநாயகர் கோவில், இன்னொன்று முருகன் கோயில், அடுத்தது நவக்கிரகங்கள் கோவில், அடுத்தது துர்க்கையம்மன் கோயில், அதோடு அகத்திய முனிவர் கோவில், மற்றது சூரிய பகவானின் கோயில், அதோடு ஒரு மிக பிரமாண்டமான 1000 கால் மண்டபமும் இங்கு இருந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. இந்த ஆதாரங்களை இலங்கை ஆண்ட போர்த்துக்கேயர்களே புத்தகமாக வெளியிட்டுள்ளார்கள். அதில் வந்த வரைபடம் தான் இது. இதில் சிவப்பில் வட்டமிடப்பட்ட இடம்தான் திருக்கோணேஸ்வரம் இருந்த இடம். நீங்கள் பார்த்தீங்களென்றால் இந்த கோயில்களில் இப்போவில் கொஞ்சம் இருக்குது. அதுக்கு முதல் நிறைய உடைத்து தான் அந்த கோட்டையை கட்ட துவங்கியிருக்கிறார்கள். இதில் 3 பெரிய கோபுரங்கள் இருந்ததாகவும், 1000 கால் மண்டபங்கள் இருந்ததாகவும், சிறிய கோயில்கள் இருந்ததாகவும் அவர்களே இதில் எழுதியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும் இலங்கையை போர்த்துக்கேயர் 1597 1658 மட்டும் ஆண்டார்கள் என்று. 1622 8வது ஆளுநராக இருந்த போர்த்துகீசன் கொன்ஸ்டாண்டினோ டேசா டே என்பவன் தான் இந்த கோயிலை அழித்து கோட்டை கட்டியவன். அந்த நேரத்தில் இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக விளங்கியவால் இதில் இந்த கோயிலில் நிறைய தங்கம், முத்து, பவளம், வைரம், மாணிக்கம் என்று இருந்தன. அதோடு தங்கம் பித்தளையால் செய்த சிலைகள், சுவாமி சிலைகள் இருந்ததாக வரலாறு கூறுகிறது. நீங்களே பாருங்கள், இந்த கோயில் இவ்வளவு பிரமாண்டமாக தங்கமுலாம் பூசப்பட்டு இருந்தால் இந்த கோயிலில் எவ்வளவு தங்கம் வள்ளிகள் இருந்திருக்கும் என்று. அதோடு இந்த வரலாற்று குறிப்பெல்லாம் இணையதளத்தில் இருக்கின்றன. கூடுதலாக ஆங்கில மொழியில் தான் இருக்கிறது. நீங்கள் இணையதளத்தில் போய் திருக்கோணேஸ்வரம் என்று டைப் அடித்தீர்கள் என்றால் திருக்கோணேஸ்வரத்தை பற்றி வரும். அதில் கூடுதலானது ஆதாரங்களுடன் தான் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார்கள். அதை நான் வாசித்து பார்ப்பதில் நிறைய உண்மைகள் இருக்கிறது. இது இலங்கை தமிழனின் ஒரு முக்கியமான வரலாறு, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு. எனக்கே இப்போ இந்த கடைசி 10 நாளாக இதை ஆராயும் பொழுதுதான் இதை பற்றிய விடயங்களும் விவரங்களும் கிடைத்தன. எனக்கே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது. அதேபோல் உங்களுக்கும் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏப்ரல் 14, 1622 அதாவது தமிழ் புத்தாண்டு தின அன்று போர்த்துக்கேயர் தங்கள் படையுடன் இந்த கோயிலுக்குள் நுழைந்து சூறையாடத் தொடங்கினார்கள்.
அங்கு உள்ளோர் எல்லாரையும் தாக்கி அவர்களை கொன்றும் அதோடு அங்கிருந்த பொருள்களை தங்கங்களை எல்லாம் சூறையாடினார்கள். சிலர் அங்கு முக்கியமாக இருந்த சுவாமி சிலைகளை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடினார்கள். செஞ்சி இருந்தோர் படையினரால் கைப்பற்றப்பட்டு பயங்கரமாக தாக்கி படுகொலை செய்யப்பட்டார்கள். 1624 கோயில் முற்றுமாக இடிக்கப்பட்டு அந்த கற்களால் கோட்டையை கட்டத் துவங்கினார்கள். அப்போது அங்கு இடிக்கப்பட்ட போது இருந்த சுவாமி சிலைகள் எல்லாம் கடலுக்குள் வீசப்பட்டது. 1956 நீர்மூழ்கல் செய்த இரு வெளிநாட்டவர்கள் இதுகளை கண்டுபிடித்தார்கள். அது அப்போதுதான் மிக பிரசித்தி பெற்ற சுயம்பு லிங்கமும் கண்டுபிடிக்கப்பட்டு அது இப்போது திருக்கோணேச்சரர் ஆலயத்தில் இருக்கிறது. இதுதான் அந்த கோயிலை இடித்து கட்டப்பட்ட போத்துக்கேயரின் ஃபோர்ட் ஃபிடரிக் கண்ட கோட்டை. இந்த பிரம்மாண்டமான கோட்டை முழுவதும் உடைக்கப்பட்ட திருக்கோணேச்சரம் கோயிலில் இருந்த கற்களால் தான் கட்டப்பட்டது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கோயில் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் என்று. இதுதான் திருக்கோணேச்சரம் கோயிலுக்கு போகும் வாசல். இதுதான் அந்த கோட்டையின் நுழைவாசலும் கூட. இதில் அந்த சிவப்பில் வட்டம் போட்டிருக்கிறதை கூர்ந்து கவனியுங்கள். அதில் தான் ஒரு முக்கியமான கல்வெட்டு இருக்கிறது. நீங்கள் பார்க்குறதான் அந்த கல்வெட்டு. நடுவில் இருக்கிறது முந்தின காலத்தில் பெயிண்ட் அடிக்க முதல் படம் எடுத்த படம் தான். அதில் கொஞ்சம் அந்த கல்வெட்டில் இருக்கிறத வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. ரெண்டு பக்கம் இருக்கிறது அந்த தூணிண்ட ரெண்டு விதமான புகைப்படம். பார்த்தீங்களா இதில் ரெண்டு மீன் இருக்குது, அதாவது கயல் சின்னம். இது பாண்டியர்களின் சின்னம். பாண்டியர்கள் கடைசியாக இந்த கோயிலை கட்டிய பொழுது எழுதப்பட்ட கல்வெட்டு. இந்த கல்வெட்டு திருக்கோணேச்சரம் கோவிலில் தான் இருந்தது. அந்த கோயிலை உடைத்து இந்த கோட்டை கட்டும் பொழுது அந்த தூணை இந்த கோட்டை வாசலுக்கு தூணாக பரங்கியர் பாவித்திருக்கிறார்கள். இதில் என்ன எழுதியிருக்கென்றால், முன்னே குளக்கோட்டன் மூட்டு திருப்பணியை பின்னே பரங்கி பிரிக்கவே மன்னாகள் பூனைக்கண் புகைக்கண் செங்கண் ஆண்டபின் தானே வடுகாய் விடும். நான் இப்போ வாசித்தது பழங்காலத்து தமிழ். இதை இப்போ தமிழில் சொல்கிறதென்றால், பழங்காலத்தில் குளக்கோட்டன் கட்டிய ஆலயத்தை பரங்கியர் பின்னே உடைப்பார்கள் மன்னாகள். பூனைக்கண் சிவப்பு கண் மற்றும் புகைக்கண்களின் ஆட்சிகளை தொடர்ந்து அது தானாகவே தமிழர்களிடம் திரும்பும். இதை தீர்க்க தரிசன கல்வெட்டு என்று சொல்வார்கள். இதை எழுதிய குளக்கோட்டன் மன்னன் தீர்க்க தரிசனம் கிடைத்து எழுதியிருப்பான் என நம்பப்படுகிறது. ஆனால் இப்போ இந்த கல்வெட்டின் நிலைமையை பாருங்கோ, பெயிண்ட் எல்லாம் அடித்து ஒரு தூணை அந்த தூணை ரோட்டில் கிடக்குது. இதுதான் அந்த குளக்கோட்டன் மன்னனின் சிலை. இந்த சிலை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். அதில் இதை எழுதியிருக்கிறார்கள். இதை விட இன்னும் மேலும் பல கல்வெட்டுகள் அந்த ரோட்டோரங்களில் இருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். நான் முதல் உங்களுக்கு சொன்னேன், அந்த திருக்கோணேச்சரம் கோயிலை உடைக்கையில் சிலைகளோட சிலர் தப்பி ஓடினார்கள் என்று. அவர்கள் அந்த சிலைகளை கொண்டு போய் ஆதிகோணேஸ்வரம் என்றொரு கோயிலை 1930 கட்டத் தொடங்கி 1689 கட்டு முடிக்கப்பட்டது. இப்போ நீங்கள் பார்க்குறதான் இப்போ இருக்கிற அந்த கோயில். அந்த கோயில் முதல் சின்னனாக இருந்து இப்போ பெருப்பிக்கப்பட்டு இப்படி இருக்கிறது. இதே ஆதி கோண நாயகர் கோவில் என்றும் அழைப்பார்கள். இந்த கோயில் திருக்கோணேச்சரம் இருக்கிற இடத்துல இருந்து 23 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது. இதுபற சுத்தவர வயல்வெளிகளும் தென்னை மரங்களும் மிக அழகாக இருக்கிறது. கோபுரத்துக்கு தங்கம் பூசிய மாதிரி மிகவும் அழகாக இருக்கிறது. இதுதான் இந்த கோயிலில் இந்த கோபுரம் கட்டுமட்டும் இருந்த சிவலிங்கமும் அந்த சிலையும். இப்போ அது ஒரு பக்கத்தில் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறதுதான் இந்த கோயிலின் உள்பக்கம். மிகவும் அழகான சிற்ப வேலைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். இதிலும் ராவணனின் உருவம் இருக்கிறது. ஒரு மிகவும் அழகான கோயில். நீங்கள் திருகோணமலை வந்தால் கட்டாயம் இந்த கோயிலை வந்து பாருங்கோ. இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறதுதான் சுவாமி மலையில் இப்போ இருக்கிற திருக்கோணேஸ்வரம். 1870 ஒரு தூண் மட்டும்தான் இருந்தது. அப்படி இருந்தும் பக்தர்கள் இங்கு வந்து போனார்கள். 1952 இந்த கோயில் மீண்டும் கட்டப்பட்டது. இப்போ நீங்கள் பார்க்குறதுதான் மீண்டும் கட்டப்பட்ட திருக்கோணேஸ்வரம் கோயில். இங்கே குரங்குகள் இருக்குது, கடிக்குமா? நீங்கள் இங்கே வந்தால் கவனமாக இருங்க. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா குரங்கு கொண்டு தொங்குது. ஒரு அழகான ஆலமரம் இருக்குது, அது கீழே சிவனின் உருவப்படம் இருக்குது. அதில் பூர்வ வழியில் மானுகள் நிற்கும், நீங்கள் பார்க்கலாம்.
உள்ளுக்க போகிறதுக்கு நீங்கள் வேட்டி கட்டி கொண்டு தான் போகணும். நீங்கள் காட்சியோட வந்தால் போகிற வழியில் அவை உங்களுக்கு வேட்டி தெரியணும். நீங்கள் அந்த திரும்பி போய்க்கு அந்த வேட்டியை திருப்பி கொடுத்துட்டு போகணும். இப்போ இந்த கோயில் திருப்ப வண்ணங்கள் பூசி மிகவும் அழகாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ராவணன் வெட்டு என்று அழைக்கப்படும் அந்த இடம். உங்களுக்கு தெரிந்திருக்கும் ராவணன் ஒரு மிகச் சிறந்த சிவபக்தன் என்று. அவன் சிவனிடம் இங்கு வந்து தனக்கு ஒரு சிவலிங்கம் வேண்டுமென்று நெடுக வேண்டுறவனாம். ஆனால் சிவன் அவனுக்கு காட்சி அளித்து சிவலிங்கத்தை கொடுக்கவில்லை. அதனால் கோபம் கொண்ட ராவணன் ஆலயத்தை பேர்ந்தெடுப்பதற்கு மலையை ஓங்கி வெட்டினான். அந்த செயலுக்காக இறைவனால் தண்டிக்கப்பட்டு சிவபக்தனான இறைவனன் தனது 10 தலைகளில் ஒன்றையும் தசையினர்களையும் கையையும் விரல்களையும் கொண்டு வீணை அமைத்து சமவேத கானத்தை பாடி தன் குற்றம் பொறுக்கும்படி சிவனை வேண்டினான். கோணேஸ்வர பெருமான் அவன் கேட்டு கொண்டபடி சிவலிங்கத்தை கொடுத்தார். இராமாயணம் 11,000 ஆண்டுகளுக்கு முதல் நடந்ததாக கருதப்படுகிறது. அந்த காலத்தில் வாழ்ந்தவன் இலங்கை பேரரசனாகிய இராவணன். கோணேஸ்வர் மாமலையை இராவணன் வாளால் வெட்டிய இடம் இன்றும் இராவணன் வெட்டு என அழைக்கப்படுகிறது. அதுதான் இந்த இடம். இந்த வரலாற்று பலகையை நீங்கள் இராவணன் வெட்டுக்கு பக்கத்தில் பார்க்கலாம். நீங்கள் இதை பவுஸ் விட்டு வாசிக்கிறது என்றால் வாசித்து பார்க்கலாம். உடைக்கப்பட்ட திருக்கோணேஸ்வரத்தை திருப்பணி செய்த மன்னன் குளங்கோட்டான் இவன்தான். இவன் கல்வெட்டுத்தான் அந்த ரோட்டில் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்ப்பது சிவன் பார்வதி முருகன் பிள்ளையாருடன் இருப்பது. இப்போ நீங்கள் பார்க்குறது சிவன் புட்டுக்கு மண் சுமந்த கதை சிற்பம். இப்போ நீங்கள் பார்க்குறது மார்க்கண்டேயரின் கதை சிற்பங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பழமை வாய்ந்த சிவலிங்கம். இது 44 ஆண்டு கிணறு வெட்டும் போது கண்டெடுக்கப்பட்ட லக்ஷ்மி நாராயணன் சிலைகள். இது ஒரு நந்தியும் இன்னொரு சிவலிங்கமும். இது திருஞானசம்பமூர்த்தி நாயனர். இவர் 7 நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் தனது ஞானக்கண்ணால் இங்கு இருக்கும் திருக்கோணேஸ்வர சிவபெருமானை நினைத்து தேவாரங்கள் பாடினர். அதில் ஒரு தேவாரம் தான் இது, நிறைகளல் அரவம் சிலம்புலி அலரும் என்ற தேவாரம். இந்த ஆலமரத்தில் நிறைய சின்ன தொட்டில்கள் கட்டியிருக்கிறார்கள். இது பிள்ளை வரம் வேண்டி கட்டினதாக சொல்கிறார்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டினையும் அமைத்து நீங்கள் வேண்டாம். நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வரும். நீங்களும் பார்த்து மகிழலாம்.